నాడే నాశమా బొద్దుపురాయితే తప్పకుండా పిచ్చిగా చేస్తే ఫ్రీ వస్తుంది ఉంటుంది ఇంత రసంగం వందాలం பொருளாதார தீர்வு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பொருளாதாரம் நெருக்கடியை வந்து என்னென்ன சமாளிக்கிறீங்க என்ற விஷயத்த எடுத்துக்கொண்டு பாருங்க. உங்க டைம் வந்தா 170,000 பெட்ரோல் அதே விலையை கொண்டு வந்து சொல்லும். யார் வந்தாலும் ஒண்ணும் தீர பொருள் எலெக்ஷன்ஸ் போன மாதிரி அதெல்லாம் தெரியும். அப்படிடா ஓப்பனா சொன்ன நாளைக்கு என்ன போட்டுருவாங்க அரசாங்க உத்தியோகம் இருக்கிறாங்க வந்து நாட்டை விட்டு ஓடுகிறமே காரணம் என்ன? அது பொருளாதாரம் ஓடி இன்னொரு இன்டர்வியூ பொருளாதாரம் சுத்தமா நடிகை மாற்றப்பட்ட மக்கள் நாடு நாங்கள் இப்போ கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய வாயை சுருக்க வேண்டிய காலமா இருக்கு. நெருக்கடி வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு உள்ள நெருக்கடி வெளியேற்றங்கள் வந்து என்ன சமாளிக்கும்? நாட்டு பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கு, நீ என்ன சமாளிக்கிறீங்க? கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன வேலை செய்யறீங்க? நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி செய்யறேன். அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் இப்ப அரசாங்க உத்தியோகம் இருக்கிறாங்க வந்து நாட்டை விட்டு ஓடிக்கிறமே காரணம் என்ன? அது பொருளாதாரம் குறைவில் ஓடிடும். நீங்க என்ன ஓடல நாட்டை? நான் நாட்டை விட்டு சமாளிக்கக்கூடிய தத்துவம் இருக்கு, சமாளிக்கிறீங்க. இப்ப இந்த பொருளாதார மாற்றம் வந்து ஏற்படணும்டா வளங்களை வந்து சுரண்டற செயற்பாடும் எங்களுடைய மக்களுடைய திறமைய வளங்கடிக்க செயற்படும் அரசாங்கம் முன்னெடுத்து நாங்க மக்கள் விடக்கூடாது. இப்போ வட மாநிலத்தை பொறுத்தவரை நிறைய எங்களுடைய இந்த இயற்கையிலேருந்து எடுக்கக்கூடிய நிறைய மூல பொருட்களை கொண்டு வந்து பொருட்களை உற்பத்தி ஆகலாம் இல்லையா? ஓ, உற்பத்தி ஆகலாம். அதே அரசாங்கம் வந்து முன்னேற்ற நடவடிக்கை எடுக்க எதிர்பார்க்க நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னேற்றம் வந்து பொருளாதார காசு நிதி இல்லை, எட்டாக்குறை. அதோட அரசாங்கம் அப்படி எரிப்பாடி. இப்போங்கடா தமிழ் அரசியல் தரப்பினுடைய நிலைப்பாடு இனி தேர்தல் முடிஞ்சாதான் நிலப்பாடெல்லாம் சொல்லலாம். இல்லை இப்போ வந்து அவைக்குள்ள புடுங்கு பாடுறதுக்கு கட்சியில் வந்து பிளவுபட்டுருக்கு. அப்போ இவ்வளோ இப்போ ஒன்றுணைச்சியோட தேர்தலில் வந்து என்னென்ன சிலரை கூட்டணிக்க மக்கள் தாங்க சேர்த்து ஒன்றா செய்யும். என்னங்கடா மக்கள் என்ன திருந்திரம் இல்லையே? அதே கட்டத்தில் இருக்கு, அதே ஆக்களை தான் வாக்களிக்கணும், அதே ஆக்களை தான் நாடாளுமன்றம் அழைக்கணும். அதை விட அதே விஷயத்தை எதிர்பார்க்கணும். தமிழ் கட்சியோரால் வருவோம். தமிழ் கட்சியோரால் ஜனாதிபதி ஆவறதுக்கான சாத்தியம் இருக்கா? இருக்குது, ஆனால் அந்த எதிர்கட்சியில் விடுதல் சிங்கள மக்கள் வந்து அதுக்கு வாக்களிக்கணுமே. சிங்கள மக்களும் தமிழர்கள் போடி வேணுந்தான் இப்போ நம்பிக்கை இருக்கா? ஓ, எப்படி உறுதியாக சொல்றேன், நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கேன். இப்போ அருவாசி கட்டம் தமிழர் ரெண்டு உரிமை இருக்குது, அதை சிங்களதான் போடுவாங்க. உங்களுக்கு வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கான ஐடியாஸ் இருக்கா? நோக்கம் இருக்கா? எனக்கு நோக்கம் இல்லை. பதினோரு ஒரு கட்சியில் வந்து உங்களை வேட்பாளராக நிறுத்துவதற்கு உங்கள் பேரை தருங்க. சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். நீங்களே நாட்டை பார்க்குறீங்க, அதை எப்படி தண்ணி இருக்கீங்களா?
சாப்பிடையும் கஷ்டம்தான். தொழிலுக்கு வந்தால் தொழிலும் வடிவாமே இல்லை, சாமான் பழங்களே விலையா இருக்கு, சனத்திலேயும் காசு இல்லை. பொருளாதாரம் என்ன செய்ய, அரசாங்கமும் எல்லாத்தையும் செய்யுதான், எல்லாத்தையும் பெரிய கூட்டுறாங்க இதன்றாங்க. சரியான கஷ்டம்தான். இப்போ ஒரு குடும்பத்தை கொண்டு செல்றதே சரியான கஷ்டம்தான் நாட்டுக்கு. எனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே அந்த பிரச்சனை. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் வந்து அரசாங்கம் தேர்தலை நடத்தணும்னு சொல்லி எத்தனைக்குது இது சம்மந்தமாக உனக்கு கருத்து? தேர்தல் வந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா தேர்தல் வைக்கத்தான் வேணும். அந்த தேர்தலை சரியான ஒரு ஜனாதிபதியோ சரி யாரோ சரி வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் இது சாமான்களை குறைச்சி மக்களை பசி பட்டியும் இல்லாமல் எந்த அரசாங்கம் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். இப்போ யார் வந்தாலும் அந்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு மூச்சு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் அப்படி நான் ஓப்பனாக சொன்ன நாளைக்கு என்ன போட்டுருவாங்க? ஆறா இருந்தாலும் நல்ல அரசாங்கம் வந்து மக்களுக்கு உதவி செய்ய ஆறு வந்தாலும் சந்தோஷம். பொருளாதார நெருக்கடி வந்த பிறகு என்ன சமாளிக்கிறீங்க? கஷ்டம்தான், கஷ்டம்தான். என்ன சமாளிக்கிறீங்க? பொருளாதாரத்தோட மாற்றம் ஏற்படும் என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசியல் மாற்றம் எதிர்பார்க்குறீங்களா? மாற்றம் வந்தால் நல்லதான், அரசியல் மாற்றம் வந்தால் நல்லா. இப்போ யாருடைய ஆட்சியில் வந்து இந்த நெருக்கடியில் வந்து தீர்வு வந்து பெற்றுக்கொள்ள முடியும்? யார் வந்தாலும் ஒன்றும் தீர போகிறதில்லை, யார் இருந்தாலும் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை, அப்படியே இருக்க போகுது. சரிங்க, தமிழ் அரசியல் பாதியோட நிலப்பாடு வந்து எப்படி இருக்கு இப்போ மூலப்படுத்துவதில்லை? அது என் பிடுங்கப்படலான்னு இருக்குண்ணே. இல்லை, இப்போ இவைக்குள்ளேயே பிடுங்கப்படன்னு இருக்கணும், அப்போ எங்களுக்குரிய தீரை வந்து எப்போ பெற்று கொடுக்க போயணும்? அவங்கதான் கொடுக்காங்கவே சும்மா ரத்தரோலி. இப்போ ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துறதுக்கு வந்து யோசிச்சுன்னு இருக்கணும், அப்படி நிறுத்தப்பட்டால் அவருக்குரிய வாக்கு வீதம் வந்து எப்படி இருக்கும் எதிர்பார்க்கணும்? அதாவது மாற்றம் பிறந்தா இல்லையா? காலங்காலமாக வந்து பெரும்பான்மை அரசியல்வாதிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தான் இல்லையா? இப்போ புதுசாக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தக்க வந்து தமிழ் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படி ஒரு பொது வேட்பாளர்? தமிழ் அரசியல் கட்சிகளுடைய நிலப்பாடு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு அவ்வளவு தூரம் கிடைக்கிறதுக்கு வயல் இல்லை காணாது. எங்களுக்கு நிலைமைகள் எல்லாம் மாறுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களை வயல் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே அறிவானவர்கள் பண்பானவர்கள் அனைவரும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். இப்போ காலகட்டத்திலே என்ன நடக்கும் என்ன நடக்கப்போகுது என்றொரு சிந்தனை மக்கள் மனதில் இல்லை. இருந்தும் எங்களுடைய தமிழ் பண்பாட்டின்படி எங்களோட உரிமையை நாங்கள் ஆலோசித்து அதுக்கு தக்க வழியை தேடினால் பின்வரும் காலங்களில் எங்களுடைய இளம் சந்ததிகள் ஒரு அளவில் அதென்னும் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு வரும் என்று கருதுகிறோம். இப்போ வந்து இப்போ தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த தமிழ் பிரதிநிதிகள் வந்து எங்களுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வகையான முயற்சியில் எல்லாம் முறைக்கிறோம், எந்த வகையில் தோல்வி அடைஞ்சிருக்கு? எங்களுடைய அவ்வளவு எனக்கு அந்த ஞானம் குறைவாக இருந்தாலும் எங்களை குடும்பத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நான் ஒரு சிந்தனை, எனது மனைவி ஒரு சிந்தனை, எனது பிள்ளைகள் ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையில் இருந்து நாங்கள் விடுபட வேணும். இப்போ சுமார் 50 வருட காலங்களுக்கு முன்பு
தாய் தந்தையர்கள் சொல்றத பிள்ளைகள் கேட்டு ஒழுங்கான முறையில் வாழ்ந்தார்கள். இப்போ எங்களுடைய யுவசிங்க ஒரு 82 வயதில் நான் இப்போ ஆஸ்பத்திரி கிளினிக்கை பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒற்று கொடிக்கு கீழே என்று எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுடைய அவலாசைகளை தீர்க்கலாமோ அந்த வழியில் தீர்க்கலாமே அல்லாமல் நான் ஒரேதான் 50 அடி பாய வேணும், நான் ஒரேதான் 60 அடியை பாவேன் என்று வாய்ச்சொல்லில் சொல்கிறதில் மாத்திரம் காணாது. 4 பேர் எங்களை சொல்லி ஏற்கக்கூடிய அளவுக்கு நியாயமான வழியில் நாங்கள் போய் எங்களை உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். போட்டி போடுறதில் அர்த்தமில்லை. இப்போ இதற்கு உங்களுடைய அனுபவத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒரு கட்டமைப்புகளை கட்சிகள் வந்து ஒன்றாக இருந்தன, எல்லாம் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கணும். இப்போ அப்படி பிரிஞ்சு நிற்கிற கட்சிகளிடையே கொள்கைகள் வந்து மாறுபட்டு இருக்கு. ஆனால் இப்போ சிங்கள சிறப்பில் வந்து சொல்ல வர விஷயம், கட்சிகள் எல்லாம் தமிழ் கட்சிகள் ஒன்றாணைந்து வாருங்கள், தீர்வை தருகிறோம் என்று சொல்லி. ஆனால் கோரிக்கை வந்து ஏன் எங்களால் நிறைவேற்ற முடியல? அரசியல் தரப்பாளர் எங்களுடைய ஒற்றுமை குறைவு. நாங்களே ஒரு குடும்பத்தில் பெண் சாதி புருஷன் பிள்ளைகள் எல்லாம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருமா போல அவர்களும் வந்தார்கள் என்றால் பிரச்சனை வளராது. நன்றி சொல்வது சுயநலம் என்று சொல்வதா அல்லது போனா என்ன சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி ஒரு பக்கம் நிற்குது, தமிழரசு கட்சி ஒரு பக்கம் நிற்குது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி இன்னொரு பக்கம் நிற்குது, புதிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லி இங்கால ஒரு கொஞ்சம் பேர் நிற்கணும், தமிழ் தேசிய கட்சி ஹீரோ டிபிடிபி சொல்லி வந்து ஒருத்தருமே தனி வந்து நிற்கணுமே. இவர்களின் வந்து ஒரு ஒன்றுபட்டு சென்று அரசாங்கத்திடம் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கணும். அதுக்கு என்னுடைய ஆற்றலில் நான் 2 வகுப்பு தான் என்னுடைய முழு வாசகமாக படித்தேன். அந்த 2 வகுப்பின் அனுபவத்தின்படி இப்போ எங்கட காலத்தில் எச்எஸ்சின்னு சொல்கிறார்கள், எச்எஸ்சின்னு சொன்ன படிப்பு இப்போ ஓஎல்ஏலுக்கு வந்து இப்போ சுமாராக சொல்ல போனால் எனக்கு ஃபோன் எடுக்க தெரியாது, வீடு நடக்கிற கரண்ட்டுக்கு ஃபோனில் வரும் என்று சொல்கிறார்கள், இந்த மாத காசை விளாண்டு நான் அதை தட்டி பார்க்க எனக்கு தெரியாது. ஏனென்றால் எங்களுக்கு எங்களோட வயதுக்கும் எங்களுக்கும் நான் கற்றுக்கொள்ள அதே மாதிரி தான் இந்த அரசியல்லையும் கொண்ட கொண்டு வந்து ஊற்றி இந்த மக்களுக்கு விளங்காத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கு. அதைத்தான் சொல்லுவேன். இவரெல்லாம் எதிர்காலத்தில் வந்து ஒன்றுபடுவதற்கான சாத்தியம் ஏதாச்சும் இருக்கிறா? எனக்கு தெரியக்கூடியதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழர் கட்சி சுயேட்சா காம்பினேஷன் தான் இருந்தது. இப்போ 68 கட்சிகள், 68 சின்னம், 68 இதில் வரையில அதுக்கு மறுமொழி சொல்ல முடியாது. எங்களோட இதில் பாருங்க, அந்த காலத்தில் உள்ள 80-90 வயதுக்காரர் வயதை போல வயதுனாங்கள் கூட போய் வீட்டுக்கு நேரம் தான் நாங்கள் பொங்கலை போட்டை போட்டு குடியிருக்க எங்களுக்கு ஒரு வீடு வேணும் என்று சொல்லி அரசியல் நோக்கம் எங்களுக்கு விளங்காமல் இருந்த காரணத்தாலே இதை போடுங்க உங்களுக்கு தர்மம் என்று சொல்கிற காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு இதை எங்களுக்கு பிளன்படவில்லை. இனி அரசியல் ஞானம் எங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் படிக்கவும் இல்லை. இன்னும் எல்லோரும் ஒற்றுமையாக நடந்து எங்களுக்கு ஒரு தீர்வு எடுத்து தரணும்தான் இப்போ எங்களுடைய பிற்கால சிவி, அதாவது 80-90 வயதுக்காரர் விரும்புகிறோம். இப்போ வந்து அணில் வந்து ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் வந்து தமிழ் மக்களுக்கு உரிய தீர்வு கொடுக்கறதுக்குரிய திட்டம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் பேச்சுவார்த்தைக்கு வாங்கணும்னு சொல்லி சர்வதேச மாநாட்டை கூட்டியிருந்தவர் தானே. இப்போ இதில் வந்து சில கட்சிகள் வந்து செல்வதற்கு மறுத்திருந்த போதும் தமிழ் வந்து சென்றிருந்தது.
சொல்லுறார் இந்த மோடை செல்லாவிட்டால் வந்து மக்கள் நாங்கள் உதாரணத்துக்கு 2016 இந்த வீட்டு திட்டத்தை கொடுத்தவே துணிவு வீட்டு திட்டத்தை கொடுத்து இன்றைக்கு அந்த ஏழைகள் கிடக்கிற நகை நட்டுகள் எல்லாத்தையும் கொண்டு மாட்டி அரைகுறையாக கட்டி அப்படியே விட்டுட்டு இருக்குதுகள். இனி எப்பப்போ அதை கிடைக்குமோன்ற ஒரு இனி வாரம் நாங்கள் வீட்டு திட்டத்தை அரவுக்கு எங்களுக்கு நேர் ஒரு போட்டை போட்டுவிடுவோம்னு சொன்னால் இந்த ஜனங்கள் கொடுக்க அதுக்கு நேர் ஒரு போட்டை போட்டு இருக்கங்க. அப்படித்தானே ஏன் இன்று வர போகுது? அதுக்கு மேலே ஒன்றும் எங்களுக்கு அதான் சொன்னேன். இந்த ஃபோனில் வந்திருக்கு கரண்ட் காசை எடுங்கன்னு சொல்லிக்கல எங்களுக்கு தெரியாது. அது நாங்கள் ஃபோனை தட்டி பார்க்க முடியாது, எங்களுக்கு அது விளங்க இல்லை, நாங்கள் அந்தளவுக்கு படிக்கவும் இல்லை. அப்போ அவை சொல்கிறத கேட்டு இப்போ பிள்ளைகளங்கிட போய் இருந்தால் அதில் தட்டி பார்க்குங்கள், அதில் வந்தால் கொண்ட காசை கட்டி போட்டு வர வேண்டிய என்னையா அப்படி நவீன காலங்கள் உபயோகிக்கல எங்களுக்கு அந்த சரியான இது விளங்கவில்லை. அரசியல் நோக்கம் சரியாக இந்த காலத்தில் எங்களுக்கு விளங்குறதில்லை. என்ன ஐயா சொல்றீர்கள்? எதனுடன் நடத்தப்பட்டால் யாருக்கு வாக்களிப்பு? அது ஒரு சொல்ல முடியாத ஒரு கருத்து. யார் ஆட்சிக்கும் அந்த நல்ல முடி எதிர்பார்க்குறீங்க? இப்போ கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய வாயை சுருக்க வேண்டிய காலமாக இருக்கு, அதை நாங்கள் சரியாக சொல்ல முடியாது. சரி ஓகே. எல்லாம் வருது டபுள் விலையாக தான் இருக்கு. இப்போ டபுள் விலையாக போய் பண்ணுறது என்ன சமாளிக்கிறீங்க? மக்கள் வந்து 10 பேர் வந்தால் ஒரு வருஷம் சாணம் வாங்குது, விசாக்கெல்லாம் விலைவாசி எண்ணெய் கொண்டு கொண்டு வந்துருக்கு. அப்போ வெப்பம் காரணத்தால் எல்லாம் விலையில் வாசியால் மக்கள் வேற ஓடி ஓடி தொடர்ந்து இப்படியே ஒரு நிலைமை ஏற்படும் இருந்தால் மக்களுடைய நிலைமை மக்களையும் எல்லாம் வீட்டோட இருக்கணும். வெப்பம் தானே, காசுகள் கையில் இல்லை, அப்போ இல்லாதான் இருப்பினும் இன்னும் இந்த மாதத்தோடு எல்லாம் சரியாக தான் நடக்கும். போகிறோம் இப்போ சாதாரணமாக இந்த பழங்கள் விலை வந்து எப்படி இருக்கு? இப்போ பழங்கள்லாம் டால் விலை டக்ஸு வர காரணத்தால் கொஞ்சம் விலை கூடி போட்டு என்ன காரணம் சொன்னால் 4 பேரும் டக்ஸு காரணத்தால் ஒரு ஆப்பிள் 250 300 ரூபா, ஒரு ஆப்பிள் வந்து 250 ரூபா 250 ரூபா 200 ரூபா 150. கிரேப்ஸ் கிரேப்ஸ் வந்து இப்போ எல்லாம் பழைய இம்போர்ட் பழம் தான், 2000 ரூபா 2500 ரூபா போகுது கிலோவா. இந்த அப்பில் வந்து நிறைய வகை இருக்கு இல்லையா? அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், அந்த நாட்டிலிருந்து வர. அதே மாதிரி இப்போ ஒரேஞ்ச் வந்து ஒரேஞ்ச் சைனா பாகிஸ்தான் அதனுடைய விலை எல்லாம் அப்படி இருக்கு. இப்போ நார்மல் இப்போ நார்மலாக வந்து இப்போ 50 ரூபா விற்கும் சைனா. ஆஸ்திரேலியன் தோடம்பழம் வந்து 250 ரூபா போகுது. இப்போ இந்த வெப்ப காலத்து வந்து அதிகமாக வந்து என்ன பழங்களை வந்து மக்கள் வாங்கினா? அரசாங்கம் எல்லாத்தையுமே என்ன சரிப்படுத்தணும்? இந்த விலையெல்லாம் குறைக்கிற மறுபொருள் இந்த இதெல்லாம் குறைக்க முடியல, ஆனால் பொருட்கள் விலை மட்டும் குறையுது. 170 ரூபா இருந்த பெட்ரோல் அதே விலையை கொண்டு வந்து விடாச்சு. நெருக்கடி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நெருக்கடி வந்து எப்படி இருக்குன்னு சமாளிக்கிறீங்க? நான் இந்த நாட்டில் இருக்கிறேன், நான் அதோடய ஃபுல்லாக என்ன பொருளாதாரத்தை பற்றி தெரியாது. நீ எந்த இடம்? நாங்கள் வந்து இப்போ ஃபாரின்ல வாழ்கிறோம். ஓகே. இப்போ நகர் நீங்க இப்போ இப்ப இங்க இருக்கிற மக்கள் வந்து அங்க வரணும் அல்லது அங்க வந்து வாழணும்ன்றது ஒரு எதிர்பார்ப்புன்ற கவையிட்ட. இப்ப இங்க இருந்து அங்க வாராங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அங்க வந்து கஷ்டப்பட்டு கோப்பதான் கழுவணும். கோப்பதான் கழுவணும், அதை இங்கேயே செய்யலாம். இங்கேயே கண்டிப்பா எங்கிட்ட பொருளாதாரத்தை சமாளிக்கிறது கஷ்டம், சரியான கஷ்டம். விலைகள் வந்து இந்த நாட்டுல வாழ்ற கஷ்டம். இப்ப இங்கே இப்ப இல்லைங்க நாட்டுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிருக்கு? இங்க எவ்வளவு காலம் இருக்கிறோம்? நாங்கள் வந்து ஒரு 4 மாதம். 4 மாதம்
இந்த நாலு மாதிரியும் வந்து இப்போ பொருளாதாரம் ஆகைக்கு வந்து எப்படி இருக்கு? இதை விட அங்கே இருக்கலாம்ன்ற ஒரு உணர்வு இருக்கா, இல்லை இங்கே இருக்கணும்ன்ற ஒரு உணர்வு இருக்கா? அங்கே இருக்கணும் தான் உணர்வு இருக்கு. இங்கே வந்து சமாளிக்கலாம். ஒரு வகை கட்சி கேட்டுனா 90,000 இந்த காசு ஒரு மாதம். இப்போ இங்கே வாழ்ற கஷ்டம். இப்போ இந்த நெருக்கடி வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரி சமாளிக்கிறீங்க? வெளியில் எல்லா பொருட்களும் ஒன்று தானே, ஜனங்களுக்கு பொருளாதார கஷ்டம் தானே. அதனால இப்போ வெளியில் வந்து விளையாட்டம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் அரசாங்கம் வந்து சொல்லுது விலையெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு, மக்கள் வந்து சந்தோஷமாக பாடுகிற வழி ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி. விலையில் ஒன்றும் குறைஞ்சதாக இல்லை தானீங்க. இந்த வருமானத்துக்கு செலவு கூட வருமானத்துக்கு செலவு வந்து கூட உங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களாக வந்து எந்தெந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் எடுக்கிறீங்க நீங்கள்? மேலே உடுப்புண்டி அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வேணும். இப்போ இந்த பாய் இருக்கு தானே, இந்த பாய் இந்த பாய் இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த பாய்களுக்கான கேள்விகள் வந்து எப்படி இருக்கு? அதெல்லாம் குறைவு தானே, இப்போ எச்சு அளவுக்கு காண வெளிநாட்டிலிருந்து வாராக்கள் வந்து அதிகமாகிது. இந்த வேண்டியிடம் ஆனால் அந்த விலை குறைவு, இந்த பொருட்களுக்கு விலை குறைவு, உள்ளூர் உற்பத்திக்கு விலை குறைவாக இருக்கு. உள்ளூர் உற்பத்திக்கு விலை குறைவு. இந்த உள்ளூர் உற்பத்தியில் வந்து அதிக அளவில் ஊக்கப்படுத்தப்படுது சந்தைப்படுத்த நோக்கில் வந்து ஆனால் வந்து வெளியில் வியாபாரமாக இல்லைன்னு சொல்றீங்கன்ற வந்து என்ன அந்த உற்பத்திகள் இன்னும் அதை அதிகரிக்க முயற்சி எடுக்கலாம். அது வந்து இப்போ பயிற்சிகள் முதல்ல இந்த நீங்கள் வியாபாரிகள் அடிப்படையில் வந்து சொல்றீங்க வந்து இதற்கான கேள்வியை வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லி இதற்கான கேள்வி அதிகமாக இருக்குன்ற சொல்லி வந்து உற்பத்திகள் வந்து அதிகரிக்கணும். இப்போ ரெண்டுக்கு ரெண்டுக்கு முன்னால் ஒரு முரண்பாடான சூழ்நிலை ஏற்படுது. இதுகளுக்கு உள்ளூர் உற்பத்திகளுக்கு கேள்வி அதிகம் சொல்றது இல்லை. சரி, எங்கட தமிழ் சரப்பினுடைய அரசியல் நிலவரம் வந்து எப்படி இருக்கு? அது என்னது அரசியலுக்கு போய் அரசியலுக்கு போயில. சரி, எலெக்ஷன் ஒன்று நடத்துவதற்கு அரசாங்கம் உத்தேசிச்சிருக்கு தானே, எலெக்ஷன் நடக்கும் சொல்லி எதிர்பார்க்குறீங்களா? அது எலெக்ஷன் ஒன்று நடக்கணுன்றது இருக்குதானே, அரசியல் கலைஞ்சுதானே இருக்குது. அப்படியே நடக்க வேணுன்றது எதிர்பார்ப்பு தான், நடக்கணுன்றது இப்போ இல்லையா? இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் ஆட்சிக்கு வந்த நல்லம் என்பது இப்போது இருக்க அரசாங்கமா அல்லது புதிய அரசாங்கம் வந்து இப்போ பொருளாதாரம் சீர் செய்யப்பட்டால் தான் என்ன அரசியலை பற்றி சொல்லலாம். இல்லை இப்போ புதிய அரசாங்கம் ஒன்று வந்தால் பொருளாதார மூச்சு வெறும் ஒன்று நம்பிக்கை இருக்கு, இல்லை இதே அரசாங்கம் மட்டும் வந்தால் பொருளாதாரத்தை மூச்சு இருக்கும் சொல்லி எதிர்பார்க்குறேன். அரசியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பொருளாதாரம் வளர்ச்சியடைகிறதுக்கான வழிகளை தான் செய்ய முடியும், அரசியல் ஒன்றும் செய்யலாம். இந்த வெந்த அரசாங்கம் வந்தாலுமே பரவாயில்லை, பொருளாதாரத்துலேருந்து மூச்சு அடையலாம். பொருளாதாரத்தை முயற்சி செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் முடியும், பொருளாதாரம் கட்டிய இங்கே கட்டியல் போட்டால் தானே வரும். மக்கள் என்ன அந்த பொருளாதார மூச்சி ஒத்துழைக்கலாம். மக்கள் தான் இந்த உள்ளூர் உற்பத்தியெல்லாம் இப்போ கமங்கலங்களெல்லாம் நல்லா செய்யணும். முக்கியமான இது கமந்தானே, நெல் உற்பத்தி மிரக்கரி உற்பத்தியில் தென்னற வேண்டாம் தான் இந்த பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தலாம். இங்கே வந்து மக்கள் ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் இதுவரைக்கும் மக்கள் செய்கிறார்கள்? வானிலை சரியாக இருக்கும், பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் தீர்வு பெற்ற அந்த அரசாங்கம் சொல்லுது. இப்போ அரசாங்கம் பெற்றுக்கிறார், பெற்று கொடுத்துட்டேன் கலைஞர் அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கேன். இன்னும் பெற்று கொடுக்கல. நம்ம யார் வந்த பெற்று கொடுப்பார்கள்? எந்த அரசாங்கம் வந்தாலும் பொருளாதார தீர்வு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். என்ன எங்கது என்றால், எங்களோட இலங்கையில் வடிகால் அமைப்பு வசதி எங்கேயுமே இல்லை. பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு வடிகால் அமைப்பு சீராக இருந்தால் தான், இந்த வடிகால் அமைப்பில் இருந்து தான் இந்த எப்படி சொல்கிறது, மழை காலத்தில் மேட்டு பயிற்சியை செய்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, எங்களோட நாட்டின் பொருளாதாரம் மேலே வாரத்துக்கு வடிகால் அமைப்பு சீராக இருந்தால் தான் இதையும் செய்யலாம். புதிய அரசாங்கம் ஒன்று வந்தால் இப்போ இதற்கான முயற்சி எடுக்க முடியும் எதிர்பார்க்குறீங்களா? புதிய அரசாங்கம் வந்தும் இந்த முயற்சி எடுத்தால் தான் நாடு முன்னேற்றத்துக்கு வரும். அதனால் இப்போ நீங்கள் நாடு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாய நாடு, விவசாய நாடு, விவசாயம் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் இல்லையென்றால் நாடு முடிஞ்சிடும்.
அடுத்த எலெக்ஷன்ல வந்து யார் ஆட்சி எதிர்பார்க்கறீங்க? அது எதிர்பார்க்கல, அரசியல் எதிர்பார்க்கல, யார் வேறு வேற சொல்லிடுறாரு.